வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கீர்த்திகா பாபு. முதலில் தலைப்புச் செய்திகள். அமைச்சர்களாக பதவி பிரமாணம் செய்து கொண்ட அமைச்சர்களுக்கு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச கடும் உத்தரவு. பொது தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் விவரங்களை சமர்ப்பிக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு கோரிக்கை. கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் உறுப்பினராக ரவிராஜ் சசிகலாவையே பிரேரிக்க இருந்தேன். மாவை தெரிவிப்பு. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 5871 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று. டொமினிக்கன் குடியரசில் கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 80,000 கடந்தது. ஐபிஎல் T20 கிரிக்கெட் தொடரை நடத்த மத்திய அரசாங்கத்திடமிருந்து அதிகாரப்பூர்வ அனுமதி கிடைத்துள்ளதாக ஐபிஎல் தலைவர் பிரிஜேஷ் படேல் தெரிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். அமைச்சர்களாக பதவி பிரமாணம் செய்து கொண்ட அமைச்சர்களுக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளார். ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ள நிறுவனங்களின் தலைவர்கள், பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள் உட்பட நியமனங்களின் மாற்றங்களை செய்ய வேண்டுமாயின் அதற்காக ஜனாதிபதியிடம் முழுமையான அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என ஜனாதிபதியின் செயலாளர் பி பி ஜெயசுந்தர வெளியிட்டுள்ள கடிதத்தில் கூறியுள்ளார். ஜனாதிபதி நியமித்த விசேட குழுவின் மூலமே இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதியின் செயலாளரது கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவில் அண்மையில் நடைபெற்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றத்திற்கு செல்லும் உறுப்பினர்களும் தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் விவரங்களை செப்டம்பர் 6 முன்னர் சமர்ப்பிக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தலில் வெற்றி பெற்ற பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்போதைய நிலையில் அவர்களின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான அறிக்கையை கையளித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எனினும் இதுவரையில் விவரங்களை சமர்ப்பிக்காத நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவற்றை விரைவில் பெற்றுத்தருமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான அறிக்கையை மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரிகளிடம் கையளிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் உறுப்பினராக ரவிராஜ் சசிகலாவையே பிரேரிக்க இருந்ததாக தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். மேலும் தேசிய பட்டியல் உறுப்பினர் நியமனம் தொடர்பாக சம்பந்தமில்லாத தரப்பினர் தலையிட்டுவதும் அது தொடர்பாக அவர்கள் நடந்து கொண்ட விதமும் அதிருப்தி அளிப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் உறுப்பினராக கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் நாவிதன்வெளி பிரதேச சபை தவிசாளருமான தவராசா கலையரசன் நியமிக்கப்பட்டமைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் அவரது நியமனம் கட்சியினால் நிலைநிறுத்தப்பட்டது. எனினும் நேற்று முன்தினம் வெளியாகியிருந்த வர்த்தமானியில் கலையரசனின் பெயர் இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக சேனாதிராஜா ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர், நான் இந்த தேசிய பட்டியல் நியமனத்தை பெற்றுக்கொள்ள நினைத்திருக்கவில்லை. எனினும் தமிழரசு கட்சி மட்டத்திலும் எமது புலம்பெயர் கட்சி உறுப்பினர்கள் மட்டத்திலும் இருந்து என்னை பெற்றுக்கொள்ளுமாறு கூறியதன் பின்னரே நான் சம்மதித்தேன். எனினும் நான் சசிகலா ரவிராஜையே தேசிய பட்டியலுக்காக பிரேரிக்க இருந்தேன். கலையரசன் நியமிக்கப்பட்டமைக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆயினும் அந்த முடிவை கட்சியுடன் கலந்துரையாடாமல் சம்பந்தமில்லாத தரப்பினர் நடந்து கொண்ட விதமே அதிருப்தி அளிக்கிறது. இதேவேளை தேசிய பட்டியலில் பெயர் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அதனை மீளப்பெறுவதா அல்லது அதனையே அமுல்படுத்துவதா என்பது தொடர்பாக நாம் கட்சி மட்டத்தில் கலந்துரையாடியே தீர்மானிக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். எமது உரிமைகளை அனுபவிக்கக்கூடிய வகையிலேயே தமிழ் தேசத்தின் அங்கீகாரம் பெற்ற ஒரு அரசியல் தீர்வை நோக்கி பயணிப்போம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். வவுனியா கனகராஜன்குளம் பகுதிக்கு விஜயம் செய்த அவர் அங்கு இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், தாயக நிலப்பரப்பிலே பல மாவட்டங்கள் பறிபோய்கொண்டிருக்கின்றன. வன்னி மாவட்டத்தையும் அந்த நிலைக்கு கொண்டு செல்கின்றார்கள். எனவே இந்த தேர்தலுக்கு பின்னர் வரக்கூடிய நிலைமையை தொடர்பாக நாம் ஆராய வேண்டும். இன்று புதிய அரசியல் அமைப்பொன்று உருவாக்கப்படவிருக்கின்றது. அது ஒரு ஒற்றையாட்சியாக இருக்கப் போகின்றது. அதனை ஆதரிக்கப் போவதாக கூட்டமைப்பு ஏற்கனவே அறிவித்திருக்கின்றது. ஒற்றுமை என்ற கோஷத்தை விக்னேஸ்வரன் மீண்டும் வலியுறுத்தி
வலியுறுத்தார். இணைந்து தமிழ் மக்கள் தாங்களாகவே விரும்பி ஒற்றையாட்சி அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக உலகிற்கு காட்ட முனையும் செய்தியை நாம் முறியடிக்க வேண்டும். அந்த புதிய அரசியலமைப்பானது சர்வஜன வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டால் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து ஏகோபித்த எதிர்ப்பை நிலைநாட்டியே ஆக வேண்டும். எனவே ஒற்றையாட்சி அரசியலமைப்பு என்ற சதியை முறியடிப்பதற்கு மக்களை அணிதிரட்டி கட்டமைப்புக்கு பணிகளை நாம் மேற்கொள்ளவுள்ளோம். ஜாலில் மாத்திரமன்றி ஏனைய மாவட்டங்களிலும் அதனை முன்னெடுப்பதற்காக எமது கட்சியைச் சேர்ந்த கஜேந்திரனுக்கு தேசிய பட்டியல் ஆசனத்தை வழங்கியிருந்தோம். ஒற்றையாட்சியை முறியடிப்பதற்கு ஜாலி தவிர ஏனைய மாவட்டங்களிலும் எமது பங்களிப்பு நிச்சயமாக இருக்கும். இந்த இனத்தின் உரிமைகளை தொடர்ந்து உயிருடன் வைத்திருப்பதுடன் எமது உரிமைகளை அனுபவிக்க கூடிய வகையில் தமிழ் தேசியத்தின் அங்கீகாரம் பெற்ற ஒரு அரசியல் தீர்வை நோக்கி நாம் பயணிப்போம். உங்களுடைய உழைப்பு முயற்சியும் வீண் போகாது. காணாமல் போனவர்கள் தொடர்பாகவும் இன அழிப்பிற்கு நீதி கோரியும் இறுக்கமான செயற்பாடுகளை நாம் முன்னெடுப்போம். பெரும்பான்மை கிடைத்துள்ள புதிய அரசாங்கம் எங்களை திரும்பி பார்க்க வேண்டிய தேவையில்லை. எந்த தரப்பின் ஆதரவும் அவர்களுக்கு தேவையில்லை. அவர்கள் போர்க்குற்றவாளிகளாக சந்தேகிக்கப்படுபவர்களாக இருக்கின்றார்கள். எனவே பொறுப்பு கூறல் என்ற விடயத்தை இறுக்கமாக முன்னெடுப்பதன் ஊடாக மாத்திரமே அவர்கள் எங்களை திரும்பி பார்க்க நிலை உருவாகும். கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கான நேர அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் அக்டோபர் மாதம் 12 தேதி ஆரம்பமாக உள்ள கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் நவம்பர் மாதம் 6 தேதி வரை இடம்பெறவுள்ளன. உயர்தர புதிய பழைய பாடத்திட்ட பரீட்சைகளுக்கான நேர அட்டவணை தயாரிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைக்கான அட்டவணைகளை கல்வி திணைக்களத்தின் இணையத்தில் பார்வையிட முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்முனை பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்துவதற்காக கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நடவடிக்கை மேற்கொண்டிருந்ததாக அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தவராசா கலியரசன் குறிப்பிட்டார். அம்பாறை மாவட்டத்தில் நாவிதன்வெளி பகுதியில் அவரது அலுவலகத்தில் புதன்கிழமை செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு மேற்கண்டவாறு கூறியுள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், கல்முனை பிராந்தியத்தில் தமிழ் முஸ்லிம் மக்களின் ஒத்தாசையுடன் தான் கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்தை தரமுயர்த்த முடியும். கல்முனை பிரதேச செயலகத்தை தரமுயர்த்துவதற்காக கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நடவடிக்கைகளை எடுத்திருந்தது. எல்லை விடயங்களில் பல்வேறு பிரச்சினைகள் உள்ளன. இவைகள் பேசி தீர்க்கப்பட வேண்டும். எங்கள் கட்சிக்கு ஜனநாயக போராளிகள் தொண்டர்கள் பல்வேறு வழிகளில் வாக்குகளை பெற்று தந்திருக்கின்றனர். அம்பாறை மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தோல்வி அடைந்தமைக்கான காரணம் சில சூழ்ச்சிகளும் மக்களுக்கிடையே மேற்கொள்ளப்பட்ட தவறான பிரச்சாரங்களுமாகும் என்பதை தெரிவிக்க விரும்புகின்றேன். இது தவிர எனக்கு கிடைக்கப்பெற்ற இச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எமது மாவட்டத்தின் அபிவிருத்திக்கும் உரிமைக்கும் குரல் கொடுப்பேன் என மேலும் அவர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு தொழிலாளர்களை மீண்டும் நாட்டுக்குள் அனுமதிப்பதற்கு மலேசியா திட்டமிட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. கொரோனா நெருக்கடி காரணமாக உலகிலுள்ள பல்வேறு நாடுகளில் வெளிநாட்டு தொழிலாளர்களை தொழிலில் இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு மீண்டும் விசா வழங்க மலேசியா நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி வரும் டிசம்பர் 31 தேதியின் பின்னர் மலேசியா அரசாங்கத்தால் இவ்வாறு விசா வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மலேசியாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிவித்துள்ளது. கொரோனா நெருக்கடியால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நடவடிக்கை முற்றிலும் முடங்கியுள்ள நிலையில் பல்லாயிரக்கணக்கானோர் வேலைகளை இழந்துள்ளனர். அத்துடன் பல்வேறு நாடுகளில் கொரோனா நெருக்கடிக்குள் சிக்கியுள்ள இலங்கையர்கள் தற்போது விசேட விமான சேவையின் ஊடாக நாட்டுக்கு அழைத்து வரப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது. மக்களின் சிந்தனை கூட்டமைப்பிற்கு உணர்த்தப்பட்டிருக்கின்றதுடன் எமக்கு நல்ல பாடத்தை தந்திருக்கிறார்கள் என உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்திருந்தார். வவுனியா கட்குழி பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், இந்த தேர்தலில் எமது இருப்பை கேள்விக்குறியாக்கியவர்கள் 3/2 பெரும்பான்மையை பெற்றிருக்கின்றார்கள். தமிழர்கள் பூர்வீகமானவர்கள் இல்லை என்று சொல்லும் அவர்கள் அந்த சிந்தனையை எப்படியும் நிலைநாட்டுவார்கள். எமது மக்களின் வாக்களிப்பை பார்க்கும்போது தேசியத்தை விட அபிவிருத்திக்கு முன்னுரிமை கொடுத்திருப்பதை பார்க்க முடிகின்றது. போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதனை எதிர்ப்பது தவறில்லை. ஒரு குடும்பம் எனக்கு அனைத்து வசதியும் கிடைத்திருப்பதாக கருதுகின்ற போதுதான் அந்த இயலாமையை ஏனையவர்கள் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்படும். எனவே இந்த சூழலை வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி கையாளப் போகின்றோம் என்பது மிகவும் சவாலான விடயம். ஏனெனில் பெரும்பான்மை பெற்றுள்ள அரசாங்கம் அபிவிருத்தியையும் முன்னெடுத்து அதனுடன் இணைந்து தேசியத்தின் தன்மையையும் உடைக்கின்ற செயற்பாட்டையும் மேற்கொள்ளும். இவை எமக்கு சவாலாக இருக்கப் போகின்றது. எனவே நாங்கள் தூங்க முடியாது. எமது மண்ணை காக்கின்ற பொறுப்பு எம் தலைமையிலே சுமத்தப்பட்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தவரை காணாமல் போனோர் மற்றும் அரசியல் கைதிகள் விடயங்கள் முக்கியமானது. அது எமக்கு விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்தது. இந்த விடயங்கள் கவனத்தில் எடுக்கப்படும். அதற்கான அழுத்தங்கள் கொடுக்கப்படும். தேர்தலின் பொது கூட்டமைப்பிற்குள்ளேயும் பல பிரச்சனைகள் இருந்தது. வெளியில் இருந்தும் பலர் விமர்சித்தார்கள். எங்களுக்குள்ளேயே நாம் சண்டையிட்டோம். இதனை வாய்ப்பாக பயன்படுத்தி சிங்கள கட்சிகள் தமது காரியத்தை செயற்படுத்தியுள்ளார்கள். எனவே மக்களின் விடுதலை என்று பேசுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை இணைத்து நாடாளுமன்றத்தில் ஒரு குழுவாக
செயற்படும் முயற்சியை நாம் எடுக்கவுள்ளோம். அதிலே வரக்கூடியவர்கள் வரலாம். அதற்கான பேச்சுகள் விரைவில் மேற்கொள்ளப்படும். மக்களின் சிந்தனை கூட்டமைப்புக்கு உணர்த்தப்பட்டிருக்கின்றது. மக்கள் எமக்கு நல்ல பாடத்தை தந்திருக்கின்றார்கள். அதை இனியும் உணரவில்லையாயின் கூட்டமைப்பை கடவுளாலும் காப்பாற்ற முடியாது. எனவே மக்களுக்கான முழுநேர பணியாளர்களாக நாம் இருப்போம். எதை செய்ய வேண்டும் என்று எமக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள். சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகள் தொடரும்.